friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா Fettuccine வித் சிக்கன் ஸ்பினாச் ரோல். ஆமாங்க, இது ஒரு பாஸ்தா தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்பினாச் இங்கே எடுத்து வச்சுருக்கோம், செல்லரி எடுத்துருக்கோம், இது வந்து மேரோ, ஜூகினி கூட எடுத்துக்கலாம். ஸோ ரெட் கேப்சிகம், ரெட், க்ரீன், எல்லோ, எனி கலர், ரெட் ஆனியன் ஒன்று, ஒயிட் ஆனியன் ஒன்று, 3 கிளவுஸ் ஆஃப் கார்லிக் எடுத்துருக்கோம், செடார் சீஸ். இதுதாங்க நம்ம Fettuccine பாஸ்தா. ஸோ இந்த பாஸ்தா இல்லைனா நீங்கள் எந்த பாஸ்தா வேணால் எடுத்துக்கலாம், ஸ்பெகெட்டி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது கூட 2 சிக்கனும் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட டிஷ்ஷை ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட ஸ்பினாச்சை வந்து ஃபுல்லாக தண்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரேஞ்சில் நம்மளோட பேனை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்து கொஞ்சம் கார்லிக் ஃபைன் சாப் பண்ணதை நம்ம இப்படி போட்டு கொஞ்சம் ஷாத்தே பண்ணிக்கலாம். ஷாத்தே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பினாச்சை, அந்த கார்லிக் உள்ள போட்டு நல்லா ஷாத்தி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துடணும். நம்ம வந்து அதில் கொஞ்சம் செடார் சீஸாக போட்டு கொஞ்சம் சைடில் வச்சு அதை ஆற வச்சிடலாம். இப்போது சிக்கனை வந்து போன்லெஸ் பண்ணி நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் போன்லெஸ்ஸாக நம்ம சிக்கனை கட் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கனை போன்லெஸ் கட் பண்ணுறதுக்கு நான் மேலே இங்கே கார்டு கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படி போன்லெஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு க்ளியராக தெரியும். ஸோ இந்த போன்லெஸ் பண்ண சிக்கனை நம்ம இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் ரேப்பை வச்சு நம்ம சிக்கனை இப்படி அடுக்கி வச்சு மேலேயும் அதே மாதிரி க்ளீன் ரேப்பை வச்சு இந்த மாதிரி ஒரு பீட்டரில் இந்த மாதிரி அடித்து நல்லா நீட்டாக தின் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிக்கனை பீட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கு வந்து சீசனிங்க்கு சால்ட்டு பெப்பரையும் வச்சு நம்ம அழகாக சீசனிங் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஸோ இப்படி அழகாக திருப்பி போட்டுட்டு இந்த சைட்லேயும் நம்ம அழகாக சீசனிங் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்பினாச்சை இப்படி அழகாக ரோல் பண்ணி எடுத்து அந்த க்ளீன் ரேப்பை எடுத்துட்டிங்கன்னா நம்ம ரோல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ அந்த பேனில் இருந்த அந்த சீஸோட அந்த சீஸ் அப்படியே எடுத்து ஸோ அதையும் இது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணும்போது நமக்கு அந்த சிக்கனோட ஸ்ட்ரக்சர் வந்து செமையாக இருக்கும். ஸோ இது ஓவனில் 300 டிகிரியில் வச்சு நம்ம அழகாக க்ரில் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ அந்த ஒயிட் ஆனியனை இந்த மாதிரி மீடியமாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ரெட் ஆனியன், மேரோ, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்க டிசைனில் நீங்கள் வெட்டிக்கலாம். கேப்சிகம் தியும் வெட்டிக்கோங்க. நம்ம வெஜிடபிள் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து பாஸ்தாவை பாயில் பண்ணலாம். சுடு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு சால்ட் போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி இதுக்கிடையில் நம்ம நம்மளோட சிக்கனை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நம்ம பாஸ்தாவை போட்டு பாஸ்தாவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பழைய பேன்லேயே நம்ம ஒரு பீஸ் பட்டர் போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா வெஜிடபிளையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா ஷாத்தி பண்ணி எடுக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட்டையும் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஃபுல்லாக நம்ம குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு குக்கிங் க்ரீம் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி பாஸ்தா வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்குன்றதுக்காக நான் கொஞ்சம் நிறையவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ கொஞ்சம் ட்ரையாக வேணால் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா வந்து ரெடியாக இருக்குங்க. நம்ம அதை ஸ்டெயின் பண்ணி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம டைரெக்டாக நம்ம பண்ணி வச்சுருக்க சாஸில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாஸ்தா உடையாமல் அழகாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஃபைனல் டச்சில் நம்ம வந்து கொஞ்சம் பார்ஸ்லி சாப்பை வந்து ஆட் பண்ணி இன்னொரு தடவை கூட அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் 35 minutes ஆயிடுச்சு. சிக்கன் வந்து சூப்பராக குக் ஆகிருக்குங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு நல்ல ஷார்ப் இருக்கிற நைஃபாக எடுத்து நம்ம நம்மளோட சிக்கனை இப்படி ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். டாப் சிக்கன் வந்து சூப்பராக குக் ஆயிருக்கு கைஸ். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ வாங்க நம்ம பாஸ்தாவை நம்ம பிளேட் பண்ணலாம். ஸோ ஒரு பிளேட்டில் நம்ம அடியில் வந்து இந்த மாதிரி பாஸ்தா தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு க்ரீமியாக எப்படி இருக்குது பாருங்க காய். ஸோ நம்ம சிக்கனை வந்து நம்ம இப்போது இந்த பாஸ்தா மேலே நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 pieces தான் இதில் வைக்க போகிறேன். ஸோ 3 pieces பாஸ்தா செமையாக இருக்கும் காய். நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம செஃப் தீபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.